வாக்கு கேட்டு இதோ உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் அண்ணன் சொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். முன்னாடி டூ வீலர் முன்னாடி எழுச்சி முன்னாடி போயிட்டு அந்த சைலோ காரியம் அங்க வந்து திப்பேடி வர சொல்லுறேன். வாக்களியுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே. பானை வெற்றியின் சின்னம் பானை, உழைக்கும் மக்களின் சின்னம் பானை. பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த சொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பானை பானை போனா அணை அணை குடம் அணை குடம் குடம் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். ரைட்ல ரைட்ல வாங்க ரைட்ல Thank you.
அணைக்குடம் பகுதியைச் சார்ந்த மக்களின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், நமது சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம், அருமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், தேசிய லீக்கின் சின்னம், தேசிய லீகின் சின்னம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். 5 மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல ஊராட்சிகளுக்கு, 40 ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும். எனவே நீண்ட நேரம் பேச இயலாமைக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வழக்கமான தேர்தல் இல்லை. நம்முடைய நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு மகத்தான மக்கள் யுத்தம். இந்த மக்கள் யுத்தத்திலே மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் தமிழக முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கைகோர்த்து பல்வேறு ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு யுத்தம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தின் ஒரே நோக்கம், பிஜேபி ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது, பிஜேபி ஆட்சி மீண்டும் டெல்லியில் அமைந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதுதான். பாரதிய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும், மோடியை விரட்ட வேண்டும், நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு ராகுல் காந்தி அவர்களும் தளபதி MK ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து களமாடும் இந்த சூழலில் நாம் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும். ராகுல் காந்தியின் களம் வலுத்தற்றால்தான் மோடியின் ஆட்சியை வீழ்த்த முடியும். ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் களத்தை வலுப்படுத்த வேண்டும். தளபதி அவர்கள் தொகுதி பங்கீடு முடிந்ததும் சொன்னார், 40 தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன், 40 தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் யார் என்றால், சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எனவே என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்பதை விட தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், அவருடைய வியூகம் வெற்றி பெறட்டும், உங்கள் பொன்னான வாக்குகளை மறவாமல் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள், பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே, நாடாளுமன்றத்திலே உங்கள் குரலாய் ஒழிக்க எழுக்கு தமிழர் குரல் மீண்டும் ஒழிக்க உங்கள் பொன்னான அழகிய பெண் குழந்தைக்கு வெற்றி செல்வி என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன். வெற்றி செல்வி, வெற்றி செல்வி, வெற்றி செல்வியின் சின்னம் பானை, பானை. நாடாளுமன்றத்திலே மீண்டும் உங்கள் குரலாய் ஒழிக்க உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் வீதிகளிலே அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு சின்னம், பானை சின்னம், நமது சின்னம், பானை சின்னம். ஐயா, அந்த ஐயா இருக்குமா, நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா. ஐயா வாங்க, அங்க வாங்க, ஐயா அங்க வாங்க, ஐயா வாங்க, வாங்க.
நன்றி நன்றி நன்றி. பார்த்துப்பாங்க நமது சின்னம், நமது சின்னம் அனைவரும் மக்களின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம். மாணிக்கிட்டத்திலே வாக்கு கேட்டு இளைஞர்களின் நம்பிக்கை அச்சத்திலும் உயர்த்தி தமிழர் அன்றத்தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மாணிக்கிட்டத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, தளபதியின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை மாணிக்கிட்டத்திலே முத்திரையிடுங்கள். மாணை மாணை இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை மாணிக்கிட்டத்திலே வாக்குறீர்கள். பாறை 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 சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை அரியலூர் அறிவா அண்ணன் சிவசங்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பாறை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி